வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ப்ரிப்ரேஷன் என்ன, கீரை வடை. வடைனாவே வந்து நிறைய வகையான வடையெல்லாம் இருக்குது. மசாலா வடை, மிளகு வடை, வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணுறது, அப்புறம் கீரை போட்டு பண்ணுறது. ஸோ கீரையிலே சில பேர் கடலை பருப்புலாம் போட்டு போனாங்க. என்னோட சஜஷன், கடலை பருப்புலாம் யூஸ் பண்ணாமல் வெறும் வந்து உளுத்தம்பருப்பு மட்டும் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அந்த உளுத்தம்பருப்பை வந்து ப்ராப்பராக எப்படி அரைச்சி அந்த வடையை நல்லா கிறிஸ்பியாக எடுத்துகிட்டு வரது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த உளுத்தம்பருப்பு அரைக்கும் போது ரெண்டு விதமாக அரைப்பாங்க. ஒன்று, இந்த உளுத்தம்பருப்பு பார்த்திங்கன்னா தண்ணியே போடாமல் 1/2 அரைச்சி, அதாவது 1/5 அரைச்சி, அதை வந்து நல்லா தட்டை மாதிரி நல்லா தட்டிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தினா நல்லா கிறிஸ்பியாக தட்டை மாதிரியே தான் இருக்கும். இந்த மாதிரி வடை பண்ணும்போது நம்ம ஒரு நாலு நாள் கூட வச்சு சாப்பிடலாம், ஒன்றாகாது. நம்ம மிளகு வடை எப்படி பண்ணுறது பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில், அதே மாதிரி தான் பண்ணோம். இந்த வடை எப்படின்னா, கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி போட்டு ஒரு 70-80% அளவுக்கு வந்து இந்த மாவை அரைச்சி ஒட்டாத பக்கம், அதாவது கையில் எடுத்தனா ஒட்டக்கூடாது, அந்த மாதிரி அரைச்சிங்கன்னா மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டைலில் தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறது பார்ப்போம். கீரை வடை, அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. கீரை வடை தேவையான பொருட்கள்: உளுத்தம்பருப்பு 200 கிராம், வெங்காயம் 2 நம்பர், பொடிசான அருகே இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, புதினா சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, சிறுகீரை 1 கைப்பிடி, சோம்பு 1/2 டீஸ்பூன், ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு, உப்பு 2 டேஸ்ட். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த உளுத்தம்பருப்பை வந்து நல்லா ஊற வைக்கிறோம். கீரை வடைக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்காக வந்து உளுத்தம்பருப்பை நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணிருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 மணி நல்லா ஊற வைங்க. அப்போ தான் அரைக்கிற பக்குவத்தை பேஸ் பண்ணி தான் வடை நல்லா வரும். அதனால் நல்லா ஒரு 2 மணி நேரம் அப்படி இல்லைனா 3 மணி நேரம் ஊற வச்சு ஸ்டெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அரைக்க ஆரம்பிச்சிருங்க. வடை வந்து அரைக்கிறது 2 பக்கம் இருக்குது. தண்ணி போடாமல் நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா முறுமுறுன்னு, அதாவது 1/5 அரைச்சிங்கன்னா நல்லா முறுமுறுன்னு வரும். இந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி போட்டு நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே டைமில் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி அரைக்கிறோம். அதே டைமில் தண்ணி அதிகமாகச்சுன்னா கண்டிப்பாக வடை வந்து கிறிஸ்பியாக வராது, சரிங்களா? நல்லா கிறிஸ்பியாக வரணும்னா தண்ணியே போடக்கூடாது, 1/5 அரைச்சிருக்கணும். இப்போது இந்த மெத்தடுக்கு இந்த மாதிரி அரைச்சிருக்கேன், அதாவது ஒரு 70-80% அரைச்சி முடிச்ச பிறகு வெங்காயம் ஆட் பண்ணுறோம். இந்த வெங்காயம் இந்த வடை மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு உடனே வடையை ஃப்ரை பண்ணோம், அப்படி இல்லைனா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதனால் கேர்ஃபுல்லாக எப்போவுமே வந்து பேட் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்க, உடனே ஃப்ரை பண்ணுங்கள். இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டோம், இஞ்சி போட்டிருக்கோம், சோம்பு, தேவையான உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம புதுசாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த பச்சை மிளகாய், இந்த பச்சை மிளகாய்லாம் 1/2 இல்லை 1/3 கட் பண்ணி போடுங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் புதினா. நிறைய பேர் வந்து கீரை வடையிலேருந்து புதினா போடுவாங்களா அப்படி கேட்பாங்க. ஆக்சுவலாக கீரை வடையில் புதினா கண்டிப்பாக போட்டுக்கணும், அப்போ தான் அந்த வாசனை நல்லா எடுத்து கொடுக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் சிறுகீரையை நல்லா பொடிசாக கட் பண்ணி ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இடித்த பூண்டு வித் ஸ்கின்னோட போட்டிருக்கேன், தோலோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போது இந்த வடை மாவை அப்படி மெதுவாக அழகாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தட்டி போட வேண்டியதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்க பார்த்தீங்களா, இப்போ இந்த மாதிரி சின்னதாக உருண்டை எடுத்துக்கணும். எடுத்து முடித்த பிறகு நம்ம கையில் ஒட்டாத அளவுக்கு பக்குவமாக இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கப்புறம் ஒரு சின்ன வாழையில் லைட்டாக தட்டிட்டு அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ரோட்டை போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதான். நீங்கள் வாழையில் வீட்டில் இல்லைன்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் பால் பாக்கெட் இருப்பாங்களா, அந்த பால் கவர் அதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை டேரெக்டாக தட்டி போட முடியும்னு வச்சுன்னா நீங்கள் தட்டி போடலாம். இப்படி திருப்பலாம் தனியாக வரணும், அப்போ தான் கரெக்டான பக்குவம், சரிங்களா? கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருந்ததுன்னா அப்போ அந்த வடை மாவு சரியில்லைன்னு அர்த்தம். மிதமான ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கரெக்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தினா நல்லா கிறிஸ்பியாக மேலோட்டமாக இருக்கும், ஆனால் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்டைலில் மழை காலத்துலேயோ இல்லை எந்த டைம்லையோ நான் ஸ்நாக்ஸ் பண்ணணும்னு நினச்சின்னா அந்த டைமில் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். இல்லை வரப்போகிற பண்டிகை காலத்தில் பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ், நியூ இயர், இந்த மாதிரி எந்த ஒரு செலிப்ரேஷனும் இந்த மாதிரி உடையை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, இந்த வடை நல்லா சூப்பராக வந்திருக்கு. அந்த கீரை எந்த அளவுக்கு போட்டிருக்கு பாருங்கள், அந்த அளவுக்கு நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இந்த வடை நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு, அருமையான ஸ்டைலில். இதோட கொஞ்சம் தேங்காய் சட்னி அப்படிலாம் கார சட்னி இதோட சாப்பிட்டீங்கன்னா சூப்பர்.
இந்த கீரை வடை பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்கு, நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு அப்படி பார்த்துருப்பீங்க வீடியோவில். இதே மாதிரி உங்கள் வீட்டில் போய் பண்ணி பாருங்களேன். வீட்டில் இருக்கவங்க ரெண்டு வடைண்ணா அஞ்சு வடையாக சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு நல்லா பிடிக்கும். ஒரு சூப்பரான ஸ்டெப் சொல்லி கொடுத்துருங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பராக ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி யூ, பை பை, டேக் கேர்.